الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم وهو الذي ينزل الغيث من بعد ما قنطوا وينشر رحمته وهو الولي الحميد அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா அவனால் கடமையாக்கப்பட்ட தொழுகைகளில் பிரதானமான ஃபஜ்ருடைய தொழுகையை அவனுடைய இல்லத்தில் வந்து தொழுது முடித்து அவனுடைய கலாம் ஷரீஃபை ஓதுவதற்கு தௌஃபீக் செய்துள்ளான். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். நாம் சோதிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த சோதனையிலிருந்து மீளுவதற்கு அல்லாஹுவிடம் அழுது மன்றாடி கெஞ்சி கேட்பதை தவிர வேறு வழியே இல்லை. சில விஷயங்கள் இருக்கின்றன, மனிதர்களுக்கு அல்லாஹ் ஆற்றலை கொடுத்திருக்கிறான், சக்தியை கொடுத்திருக்கிறான். அந்த ஆற்றலை பயன்படுத்தி முயற்சிகள் செய்து அதற்கு பின்னால் அல்லாஹ் இடத்திலே துவா செய்ய வேண்டும். ஏனென்றால் வெறுமனே முயற்சி பயன் தராது. அல்லாஹுடைய உதவி இருந்தால் மட்டுமே முயற்சி பயன் தரும். ஆனால் சில விஷயங்களில் எந்த சக்தியும் நமக்கு இருக்காது, ஒன்றுமே செய்ய முடியாது. அல்லாஹிடத்தில் கையேந்துவதை தவிர வேறு வழி இல்லை. அப்படிப்பட்ட ஒன்றுதான் மழை. மழை நாம் பெய்ய வைக்க முடியாது. நம்மை பார்த்து அல்லாஹ் சொல்வான், ஆந்தும் அன்சல்தும் முஸ்லி அம் நஹ்னுல் முன்ஸிலூன். கருமேகத்திலிருந்து மழையை நீங்கள் பெய்ய வைக்கின்றீர்களா, நாம் மழையை பெய்ய வைக்கின்றோமா? அல்லாஹ் கேட்கிறான். மேகம் தானாக மழையை கொட்டாது, பெய்ய வைக்காது. மேகத்தை உண்டாக்குவதும் அல்லாஹ், மேகத்தை ஒன்று திரட்டி ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு அனுப்பி வைப்பதும் அல்லாஹ், அந்த மேகத்திலிருந்து மழையை பெய்ய வைப்பதும் அல்லாஹ். எனவே மழை முற்றிலும் அல்லாஹுடைய சக்திக்கு உட்பட்டது. இதைதான் சொல்கிறான், ஆந்தும் மன்சல் துமுகும் இனல் முசுனி அம் நகனல் முன்சிலுவோம். லோ நஷாவு ஜால்நாஹு உஜாஜா. மதுரமான நீர், இனிமையான நீர், மழை நீர். நாம் நினைத்தால் அதை உப்பு நீராக ஆக்கியிருப்போம். பலவலா தஷ்குருன். இதையெல்லாம் நினைத்து தேவையான போது தேவையான அளவுக்கு அல்லாஹாகிய நான் உங்களுக்கு மழை தருகிறேன் என்று நன்றியுடைய அடியார்களாக நீங்கள் இருக்க வேண்டாமா என்று கேட்கிறான். எனவே நீர், தண்ணீர், மழை அல்லாஹுடைய முழு கட்டுப்பாட்டில் உள்ள. சில நகரங்களுக்கு பகுதிகளுக்கு அளவுக்கு மீறி கொடுத்து அதை சோதனை செய்வான். சில பகுதிகளில்
தேவையான அளவுக்கு மழை கொடுக்காமல் காய வைத்து சோதனை செய்வான். அல்லாஹ் கொடுத்தும் சோதனை செய்வான், தடுத்தும் சோதனை செய்வான். ஏனென்றால் நாம் மனிதர்கள் மனிதர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக. இந்த சோதனைகள் மட்டும் இல்லை என்றால், மனிதனுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் மட்டும் இல்லை என்றால், மனிதர்கள் தலை கணம் பிடித்து அகங்காரம் உடையவர்களாக ஆகி ஃபிரௌனை போன்ற ஒரு கட்டத்திலே நான் நினைத்ததெல்லாம் நடக்கும், எனக்கு மாற்றமாக எதுவும் நடக்காது, நானே கடவுள் என்று சொல்கின்ற அளவுக்கு ஆகிவிடுவான். எனவே அப்போது மனிதர்களுடைய தலைகளை தட்டி, நீ மனிதனாகவே வாழ், உன்னுடைய ரப்பு நான் இருக்கிறேன் என்பதை நினைவூட்டுவதற்காக மழை தேவையான நேரத்தில் மழை பெய்யாமல், மழை தேவையில்லாத நேரத்தில் மழையை கொட்டு கொட்டு என்று கொட்ட வைத்து விடுவான். எனவே இப்போது நாம் மழை இல்லாமல் கஷ்டப்படுகிறோம். சென்ற ஆண்டெல்லாம் மழை காலத்துக்கு முன்பே வெயில் காலத்திலே கோடை மழை கொட்டு கொட்டொன்று கொட்டியது. இப்போது கூட நமது மாநிலத்திலே தென்பகுதியில் அல்லாஹ்வுடைய ரஹமத் இறங்கிக் கொண்டிருக்கிறது. வடபகுதியில் இருக்கின்ற நாம் தான் காய்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டு நடைபெறுகிறது. வஹுவல்லதி யுனஸ்ஸிலுல் கை, அல்லாஹ்வே மழையை இறக்கி வைக்கிறான். நிம்பாதி மா கனத்து, நிராசையாக ஆனதற்கு பின்பு மழையே பெய்யாது, இனிமேல் நாம் காய்ந்து விடுவோம் கருகி விடுவோம் என்ற அந்த ஒரு நிராசையான நிலை ஏற்பட்டதற்கு பின்பும் கூட அல்லாஹ் மழையை கொடுப்பான். வயன்ஷுரு ரஹமத்தஹு, அவனுடைய ரஹமத்தை பரவலாக பெய்ய வைத்து விடுவான். வஹுவல் வலி, மழைக்கு பொறுப்புதாரி, ரஹமத்திற்கு பொறுப்புதாரி. எப்போது பெய்ய வைக்க வேண்டும், எப்போது காய வைக்க வேண்டும், யார் கேட்டால் கொடுக்க வேண்டும், யார் கேட்டாலும் கொடுக்கக்கூடாது என்பதற்கு உண்டான பொறுப்புகள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு இருக்கிறது. அல் ஹமீத், புகழுக்குரியவன் என்று. எனவே மனிதர்களாகிய நாம் நன்றி கெட்ட அடியார்களாக ஆகிவிட்டதின் காரணமாக சில நேரங்களிலே நம்மை ஒழுங்குபடுத்துவதற்காக, அவனிடத்திலே கெஞ்சி மன்றாடுவதற்காக இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை உண்டாக்குகிறான். ஆகவே இபாதத்துகளை கொண்டு, திலாவத்துகளை கொண்டு, ரிக்ருகளை கொண்டு, சதகாக்களை கொண்டு அதை வசீலாவாக ஆக்கி அல்லாஹிடம் நாம் துஆ செய்ய வேண்டும். வெறுமனே கையேந்தி மழை தா அல்லா, மழை தா அல்லா என்று கேட்பது அல்ல, நல்ல அமல்களை செய்துவிட்டு கேட்க வேண்டும். இப்போது கூட ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின்பு முழு குர்ஆனும் ஓதப்பட்டு நாம் அல்லாஹ்விடம் துஆ செய்ய இருக்கிறோம். ஒவ்வொரு தனி மனிதரும் தான் தானாக நல்ல அமல்களை செய்து அல்லாஹ்விடம் மழையை கேட்க வேண்டும். குறிப்பாக சதகாக்கள் அதிகமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நபரும் தங்களுடைய ஜேபியில் இருந்து அவர்களுடைய சக்திக்கு உட்பட்டு சதகாக்கள் செய்தியா அல்லாஹ், எங்கள் ஊரிலே மழையை பெய்யவை என்று துவா செய்து கொண்டே கொடுக்க வேண்டும். நாமெல்லாம் தெரிந்த ஒரு விஷயம், ஹதீஸ் கிதாபுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஒரு அசரீரி சப்தம் மேகத்திற்கு இடப்படுகிறது. ஓ மேகமே, நீ இந்த நபருடைய வயலில்
போய் மழையை பெய்யவை, அவருக்கு தேவையான தண்ணீரை கொடு என்று. ஒரு பெரிய மனிதருக்கு இது காதில் விழுந்து விட்டது, மேகத்திற்கிடப்பட்ட கட்டளை. ஆச்சரியப்பட்டு அந்த மேகத்துடன் இவரும் சென்று கொண்டிருக்கிறார். ஒரு வயலுக்கு அருகில் சென்று அந்த மேகம் மழையை பெய்தது. அங்கே இருக்கிற கணவாயின் வழியாக ஒருவருடைய வயலிலே தோட்டத்திலே தண்ணீர் பாய்ச்சப்படுகிறது. இவருக்கு ஒரே ஆச்சரியம், என்ன காரணம், ஊர் பூரா காய்ந்து கொண்டிருக்கும் போது உங்களுடைய வயலுக்கு உங்களுடைய தோட்டத்திற்கு மட்டும் மழை பெய்கிறதே என்று சொல்லும்போது சொன்னார், நான் என்னுடைய வருமானங்களை மூன்றாக பிரிக்குகிறேன். ஒன்று என்னுடைய குடும்பத்திற்காக, இன்னொன்று தான தர்மங்கள் செய்வதற்காக, இன்னொன்றை அடுத்த ஆண்டுடைய முதலீட்டிற்காக என்று சொன்னார். இந்த விசேஷமான சதகாவின் காரணமாகத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா தனிப்பட்ட ஒரு நபருக்கு கூட யாருக்கும் தெரியாமல் அற்புதமாக மூஜிசாவாக கராமத்தா மழையை பெய்ய வைக்கிறான். எனவே அன்பானவர்களே, நாமும் அதிகமாக சதகா செய்ய வேண்டும்.